வெல்கம் டு ஸ்டிச் ஈஸி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபேப்ரிக் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபைலை நம்ம எப்படி நம்ம ஃபேப்ரிக் கிளாத்தில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. நம்ம பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு ஃபைலோட மெஷர்மெண்ட்ஸு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்மளோட ஃபைல் எப்படி வரும்னா, லுக்கு வந்து இந்த மாதிரி வரும். வேணும்னா இந்த மாதிரி ஒரு கிராஸ் கட்டு கொடுத்துக்கலாம் நம்ம. அப்படி இல்லாட்டா இப்படி இந்த ஃபைல் வரும். இதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து, இது வந்து ஆக்சுவலாக கிளாத்து, கிளாத் மேலே ஒரு கிளாத் கேன்வாஸ் வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு லைனிங் கிளாத். இது மூணுமே சேம் மெஷர்மெண்ட்ஸ் தான். இதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து 26 inches லென்த்து, 17 to 18 inches பிரெத். அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி வேணும்னா வச்சுக்கலாம். இதே கிளாத்தில் லெஃப்ட் ஓவர் பீஸ் இருந்ததுன்னா இன்னும் கூட நீங்கள் ஹைட்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் இருந்ததுன்னா இங்கே நம்ம ஸ்டிச்சு கொடுத்தோன்னா நம்ம ஏதாவது பேப்பர்ஸை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ அந்த ஹோல்டருக்கான கிளாத் வந்து ஜஸ்ட் அந்த லெஃப்ட் ஓவர் பீஸ் இருந்தால் போதும். இது எப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இந்த இடத்துல வந்து பைப்பிங் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்கு நம்ம பைப்பிங்க்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பைப்பிங் கொடுத்துட்டு, பைப்பிங்கை ஃபஸ்ட் எப்படி கொடுக்கணும்னா, நம்ம ஆக்சுவலாக அந்த பைப்பிங் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சு அப்படி நம்ம திருப்பணும் கிளாத்தை. அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஃபுல் கிளாத்துக்கு தனியாக பைப்பிங்கை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். அதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதில் நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கணும். நான் ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்கேன். அந்த பைப்பிங்கை முடிக்க போகிறேன் பாருங்க. கண்டிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் இல்லையா. இதை மேலே வச்சுட்டு இதில் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பார்க்க நம்ம கட் பண்ணிடலாம். அதை நம்ம வந்து இந்த ஒரு அட்டாச் பண்ணிடலாம். நம்ம ஃபைல் எப்படி வரும்னா, இந்த இடத்துல ஏதாவது வச்சுக்கலாம், அதே மாதிரி இந்த இடத்துல ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இந்த சைடை அப்படியே அதோடைய பேரலலாம் மடிச்சு நின்றுங்க. இந்த கார்னர்லையும் இங்கே ஒரு ரேக் கிடச்சிருக்கு. இப்போ இங்கே வேறு ரேக்கில் இந்த கார்னர்லையும் நம்ம இந்த சைட்ஸை க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃபைல் ரேக், இது ஒரு ரேக், இது ஒரு ரேக் ரெடி. இப்போ இந்த பீஸை, இந்த ஃபுல் பீஸை
வந்து இந்த கிளாத்தை உள்ளே வச்சு அட்டாச் பண்ணலாம். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்ததுன்னா அதை நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேப்ரிக்கோட நம்ம இதை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஃபேப்ரிக்கை வந்து இது நல்ல பக்கம் இது உள் பக்கம் போட்டுட்டு இந்த ஃபைலை இந்த கேன்வஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக பிளேஸ் பண்ணி நம்மளோட ஸ்டெப் என்னென்னா, இந்த பைப்பிங் இருக்கு இல்லையா, இந்த பைப்பிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை இதோடு நம்ம அட்டாச் பண்ணுறோம். நம்ம தைச்சு வச்சுருக்கிற அந்த பைப்பிங் அந்த ஃபேப்ரிக்கில் இந்த கேன்வாஸோடு நம்ம அட்டாச் பண்ணிட போகிறோம். இது வந்து இப்படி தான் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வரோம். நீங்கள் பார்க்குறீங்க இந்த எட்ஜை வந்து எப்படி டேர்ன் பண்ணணும்னா, ஜஸ்ட் அப்படியே இப்படி மடிச்சிருங்க. டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்கிற அந்த ஸ்டிச்சிங்கை நல்லா உள்ளே தள்ளிடுங்க, விசிறு வராமல் இருக்கும். டைட்டாக வச்சு நீங்க ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்போ நம்மளோட ஃபைல் ரெடி. இந்த மாதிரி ரெண்டு இதில் வந்து ஒரு ரேக்கு, இதில் இன்னொரு சப்ஜெக்ட், இதில் ஒரு பென்சில் பாக்ஸு வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து ஃபைனல் ஸ்டெப் வந்து இந்த இடத்துல ஒரு வெல்க்ரோ கொடுக்கணும். இந்த வெல்க்ரோ கொடுத்து இப்படி நம்ம வச்சோம்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் ரெடி. இது யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிக் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல். ஸ்டிச் ஈஸி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.